வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த விண்ணூர்தி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு தகவலை வந்து பார்க்கலாம். ஒரு ராக்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ நியூட்டனுடைய விதியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் மூன்றாவது விதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு. இப்போ ஒருத்தர் அடிச்சிங்க அப்படின்னா அவர் கோவப்பட்டு திரும்ப அடிப்பார் இல்லையா, அதுவும் வினை எதிர்வினை தான். அதே கதை தான் இங்கேயும் வச்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பலூன் எடுப்போம். பலூனில் ஒரு காற்றை நல்லா நப்புவோம். நப்பிட்டு அந்த நுனையில் வந்து துணி ஏதாவது நூல் போட்டு கட்டுறதுக்கு பதிலாக அதை அப்படியே விட்டுருவோம். என்ன ஆகும், அந்த காற்று வெளியே வரும்போது அந்த பலூன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி எங்கேயாவது நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த இடத்த சுற்றி எங்கேயாவது கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா. இப்போ அதே பலூனை, அதாவது காற்று வெளியே போச்சு, வேறு வேறு இடத்துக்கு போகாமல் சீரான ஒரே திசையில் போகிற மாதிரி பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் ரெண்டு இடத்துல ரெண்டு ஜன்னலுக்கு இடையில் ஒரு பெரிய கயிறை கட்டிட்டு, அந்த கயிற்றில் வந்து நம்ம குடிக்கிற அந்த ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒன்று, அதாவது அந்த கயிற்று வழியாக போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராவை உள்ளே போட்டு கயிற்றை கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராவையும் பலூனையும் ஒட்டி ஒரு டேப் ஒட்டிடுவோம். டேப் ஒட்டிட்டு இப்போ அதே காற்றை ஊதுவோம். காற்றை ஊதி ஒரு இடத்துல இங்கே வைக்கிறோம். அங்கிருந்து வச்சு விடும்போது என்னாகும், அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று வந்து வெளியே போகும். அந்த காற்று வெளியே போகிறதுனால அது பலூனை வந்து தள்ளும். அந்த பலூனை தள்ளுறதுனால பலூன் வந்து கயிறு கட்டின ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து முன்னோக்கி போகும். இதுதான் வந்து தத்துவம், சரியா? சரி, இப்போ காற்று வந்து பலூனுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் பலூனை நீங்கள் இப்படி கயிறு கட்டி விட்டங்காட்டி என்ன ஆகுதுன்னா, முதல்ல வேகமாக போக ஆரம்பிக்கும், போக போக அதனுடைய வேகம் வந்து குறையும். அப்போ தொடர்ந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு இதிலிருந்து வெளியே வரக்கூடிய காற்று ரொம்ப அதிகமாக இருக்கணும், வேணுங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. இதே வந்து தண்ணீர் ராக்கெட்டு, காற்று பாட்டில் ராக்கெட் அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா, இதே தான், ஒரு பாட்டில் எடுத்து போட்டுட்டு, ஒரு கொக்கோ கோலா மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு பாட்டில் எடுத்து போட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து காற்று அடிக்கிறது. ஒரு நம்ம சைக்கிள் டயரில் இருக்கிற நாம்பெல்லாம் போட்டு காற்று அடித்தோம் அப்படின்னா, காற்று அடிக்கும்போது உள்ளே இருக்கிற காற்றினுடைய அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கப்புறம் அதை கழட்டி விட்டோம் அப்படின்னா, அந்த அழுத்தமான காற்று வெளியே வரும்போது சர் அப்படின்னு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேயே அது மேலே போகும். அதுக்கு முதல்ல கொடுக்குற ஒரு விசை தான், அந்த விசை எவ்வளவு தூரம் போகுமோ அது வரைக்கும் மேலே போய்கிட்டே இருந்து போய் நின்று திரும்ப கீழே விழுகும். தண்ணியை பாதி தூரம் நப்பி தண்ணியத்தை வந்து தண்ணியுடைய அழுத்தத்தை அதிகரிக்கும் போது இதை பண்ணலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, உள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது பலூன் வேகமாக போச்சு அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனால் அழுத்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, இப்போ நம்ம ஒரு கடையில் போய் சாதாரணமாக ஒரு பைப்பு வாங்கினோம்னா அந்த பைப்பில் எழுதியிருப்பாங்க, விலை கம்மியான பைப்புனா இவ்வளோ அழுத்தம் தாங்க தாங்கும், 2 kg 3 kg அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க இல்லையா. அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து அதிகமாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது வெடிச்சிரும். உதாரணத்துக்கு நம்ம காருடைய டயர் எடுத்துக்கலாமே, கார் டயரில் எழுதியிருப்பாங்க 30 PSI அப்படின்னு. அப்படின்னா ஒரு 2 bar வச்சுக்கலாம், 28 PSIங்கிறது 2 bar. அதே 2 bar இருக்கிற இடத்துல 5 bar அடித்தோம்னா என்ன ஆகும், அது வெடிச்சிரும். அப்போ இந்த கலன் வந்து அழுத்த கலன் வந்து தயாரிக்கணும், அழுத்தம் எத்தனை ஆனாலும் தயாரிக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பலூன்லேருந்து காற்று சாதாரண காற்று தானே வெளியே போச்சு, இந்த சாதாரண காற்று வெளியே போகிறதுக்கு பதிலாக வெப்பமான காற்று வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் அதனால் வந்து அதிகமான உந்து விசை கிடைக்கும். ஸோ அந்த உந்து விசைக்காக அழுத்தம் அதிகமான காற்று, வெப்பம் அதிகமான காற்று ரெண்டையும் உருவாக்கணும். உண்மையான ராக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இதற்காக ஒரு எரிபொருள் எடுத்துக்குவாங்க. அந்த எரிபொருள் வந்து திட நிலையிலோ திரவ நிலையிலோ ஏதாவது இருக்கும். ஸோ அந்த எரிபொருளை எரிக்கும்போது நமக்கு ஒரு சூடான காற்று உருவாகும், அதிக அழுத்தத்தில் உருவாகும். அதிக அழுத்தம் அப்படின்னா, இன்றைக்கு தேதிக்கு 30 bar ப்ரெஷரில் இருந்து கிட்டத்தட்ட 300 bar ப்ரெஷர் வரைக்கும் உருவாக்கக்கூடிய ராக்கெட் இயந்திரங்கள் வந்து இருக்குது. ஸோ உருவாகும், அதை வந்து ஒரு நாசில் அப்படிங்கிற ஒரு துளை வழியாக வெளியே வரும்போது ஒரு உந்து விசை உருவாகும், அது போகும். அப்போ அந்த ராக்கெட் ஸ்டேஜ், அந்த ராக்கெட்டுடன் எத்தனை செகண்ட் வேலை செய்யணும், எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்குள்ளே எந்த அளவு எரிபொருளை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது முடிவாகுது. அது என்னங்கிறது மறுபடி பார்ப்போம். நீங்கள் இந்த பைக் ரேஸ் படத்துலையெல்லாம், அதில் கார் ரேஸ் படத்துலையெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்ஜினுக்கு பதிலாக ராக்கெட்டை மாட்டிட்டால் இன்னும் வேகமாக போகும் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இதே பிரின்சிபல் தான். ஸோ இன்ஜினில் உருவாக்கி கிடைக்கிற ஃபோர்ஸை விட நான் வந்து ராக்கெட் மாதிரி இது எரிய வச்சு அதை வெளியே போகிறதுனால எனக்கு அதிக விசை கிடைக்கும் போது இன்னும் என்னால் அதிக வேகத்தில் போகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ராக்கெட்டு. நம்ம அடுத்த இதில் வந்து உண்மையிலேயே திப்பு சுல்தான் வந்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். திப்பு சுல்தான் ராக்கெட்னா என்ன, ராக்கெட் எப்போ வந்து இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். மிக எளிமையான முறையில் இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.